ஈரோட்டில் சந்தையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக வியாபாரிகள் பொதுமக்களிடம் பரப்புரை. ஈரோட்டில் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை. ஈரோடு, கரூர், நாமக்கல் தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விவசாய பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. என்எல்சிக்காக நிலம் கொடுத்தும் நிவாரணம் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு பாதுகாப்புடன் என கூறிக்கொள்ளும் திமுக அரசு அவர்களுக்காக எதையுமே செய்யவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வருவதற்கு முன் 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் விவசாயிகளுக்கு தரப்படும். நாங்க தரல. வலுவான ஆதாரங்கள் சான்றுகள் இருந்தும் காங்கிரஸ் கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரசின் தவறான முடிவால் தமிழக மீனவர்கள் தினசரி வேதனைப்படுவதாகவும் கவலை. கச்சத்தீவு குறித்து ஆர்டிஐ மூலம் அண்ணாமலை பெற்ற தகவல் உண்மையை வெளிப்படுத்துகின்றன. நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பதிவு. கச்சத்தீவை 1960 ஆண்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரை ஆண்டுகளில் இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. செங்கலாக விட்டுக் கொடுத்து 1968 இந்திரா காந்தி அம்மையாரும் சனநாயக்கா அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் டீல போட்டு அதை 6 ஆண்டுகள் கழித்து 1974 எக்ஸிக்யூட் பண்ண. நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள். கச்சத்தீவை தாரை வார்த்தை தொடர்பாக வெளியாகியுள்ள தகவல் குறித்த திமுகவின் பதில் என்ன? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. திருவண்ணாமலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற அமைச்சர் ஏவா வேலுவின் காரை நிறுத்தி சோதனை. பரிசு பொருட்களோ பணமோ கொண்டு செல்லப்படுகிறதா என சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். கூட்டணி மாறிவிடுவார் என ஆரிடம் சொன்ன அரசியல் விஞ்ஞானிகளின் ஆசையை நிராசையாக்கியவர் திருமாவளவன். சிதம்பரத்தில் பானை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போயிடுவாரு, இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரு, இந்த முறை பாஜகலேருந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சில அரசியல் புரோக்கர்கள் அரசியல் விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஆருடன் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான் உண்மையான கொள்கை கூட்டணி, சமூக நீதிக்காக போராடுகின்ற கூட்டணி அப்படின்னு நம்முடைய கூட்டணியில அவர் இன்னைக்கு இடம் பிடிச்சிருக்கிறார். மதுரை அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் சென்ற இடத்தில் மூதாட்டிகளை கட்டிப்பிடித்து செல்லூர் ராஜு பரப்புரை. இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு கேட்டும் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தும் மகிழ்ச்சி. அவரோடு இணைந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரிப்பதற்காக வேறு தொகுதியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் உலக அரசியல் வரலாறு சட்டம் உள்ளிட்ட பாடங்களை படித்து தேர்வு எழுதி அரசியல் தலைவர்கள் பதவிக்கு வர வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் யோசனை. உலக அறிவியல்,
புவியியல், வரலாறு, வேளாண்மை எல்லாவற்றையும் ஒரு பாடத்திட்டம், ஒரு சிலபஸாக்கு. இதில் எவன் முதல் மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் முதலமைச்சருங்க, எவன் அதிக மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் பிரதமருங்க. இப்படி வச்சா இந்த மோடி, இந்த ஜாடி, இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி, எவராவது ஒருத்தர் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியுமா? ஓட்டு போட போற பெண்ணே ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னத்தை பார்த்து கலங்கி நிற்காத, சிவகங்கை நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து பாட்டு பாடி ஓட்டு கேட்ட சீமான். சமூக மக்கள் ஆழ்ந்து தெளிந்து வாக்களிக்கணும். ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, ஓட்டு போட போற ஐயா, ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே, நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யார் யாருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம், இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. நீலகிரி பாஜக வேட்பாளரும் இணையமைச்சருமான எல் முருகன் தீவிர வாக்கு சேகரிப்பு. படுகர் இன மக்களின் பாரம்பரிய உடையணிந்து கோவிலில் வழிபாடு நடத்தி பரப்புரை. நீலகிரியில் தேர்தல் பறக்கும் படையினர் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவுக்கு வேலை பார்க்கின்றனர். பாஜக வேட்பாளர் எல் முருகன் குற்றச்சாட்டு. இந்த ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவர்கள் வந்து ராஜாவினுடைய சம்பள ஆட்கள் மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல திமுகவினுடைய வாகனங்களை சோதனை செய்கிறது கிடையாது. சோதனைக்கு நிறுத்தின வாகனத்தை கூட முழுமையான சோதனை செய்யலை. அதில் என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியும், அத்தனை பெட்டிகள் இருந்தது. வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் தீவிர வாக்கு சேகரிப்பு. சத்துவாச்சாரி பகுதிக்குட்பட்ட இடங்களில் திறந்தவெளி வேனில் சென்று பிரச்சாரம். விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பிரச்சாரம். சாலையோர டீ கடையில் மக்களுக்கு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக் கொண்ட பின் மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் தொண்டர்கள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி வாவூசி மார்க்கெட்டில் மீன் வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்த திமுக வேட்பாளர் கனிமொழி தேவையான உதவிகளை செய்து தருவதாக கூறி வாக்கு சேகரிப்பு. தேவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்த கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுரு ஈஸ்டர் பண்டிகை ஒட்டி சபைக்கு வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பு. தருமபுரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பேர குழந்தைகளுடன் சேர்ந்து ரிப்பன் வெட்டி மகிழ்ச்சி. திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக அமைச்சர் கே என் நேரு பிரச்சாரம். தீப்பெட்டி சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு திறந்த வாகனத்தில் சென்று பரப்புரை. பெரம்பலூரில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரம்.
மோசடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. வில்லிவாக்கத்தில் திமுக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறத், அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா ஆகியோரும் பங்கேற்பு. திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா சாலையோர கடையில் அமர்ந்து வடை சுட்டு வாக்கு சேகரித்து ருசிகரம். கோவில்பட்டி தினசரி சந்தையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி, வியாபாரிகளுடன் அமர்ந்து காய்கறி விற்பனை செய்தும் முதியவர்களின் கால்களில் விழுந்தும் தீவிர வாக்கு சேகரிப்பு. ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தர் விவசாயிகளிடம் சென்று வாக்கு சேகரிப்பு. நெற்களத்தில் பரப்பப்பட்டிருந்த நெல்லை தூற்றி வாக்கு சேகரிப்பு. கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் தொகுதி மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பு. தெலுங்கு மொழி பேசும் மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் தெலுங்கிலேயே பேசி பிரச்சாரம். ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி மீது சில்லறைகளை வீசிய போதை ஆசாமி. தங்கமணியை சாமியாக நினைத்து கோவில் உண்டியலில் போட வேண்டிய காசை அவரிடம் கொடுத்ததாக விளக்கம். தங்கத்தில் காசு திருத்தந்தூர் முருகனுக்கு காசு போடுற மாதிரி, தங்கத்தில் காசு போடுற மாதிரி, நான் பேருக்கு போடுற மாதிரி அவருக்கு நான் காசு இறைச்சேன். அவரோட ஓட்டுக்காக நாங்கள் அவர்கிட்ட காசு வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அவருக்கும் நாங்கள் காசு இறைச்சேன், அவ்வளோதான். தாம் எம்பியாக கூடாதென சீட் கிடைக்காமல் போக முயன்றவர்களுக்கு நன்றி என திருச்சி காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் அறிக்கை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் எனவும் பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கர்நாடக முன்னாள் பாஜக அமைச்சரது உதவியாளரின் மருமகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. 1,20,00,000 ரூபாய் பணமும் 100 பவுன் தங்க நகைகளும் பறிமுதல். ஜாஃபர் சாதிக்கின் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக இயக்குநர் அமீருக்கு சம்மன். டெல்லியில் வரும் 2ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞர் டால்பின் நோஸ் பகுதியில் 100 அடி பள்ளத்தாக்கில் விழுந்து படுகாயம். இளைஞரை மீட்டு மருத்துவ சிகிச்சைக்காக அனுப்பி வைப்பு. பாஜகவின் மாநில பொருளாதார பிரிவு தலைவர் எம் எஸ் சா மீது போக்சோ வழக்கு பதிவு. பைக் வாங்கி தருவதாக கூறி தனது 15 வயது மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தந்தை அளித்த புகாரில் நடவடிக்கை. புதுச்சேரி மரப்பாலம் பகுதியில் துணை மின் நிலையத்தின் சுற்றுச்சுவர் இடிந்ததில் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்வு. சம்பவத்தின் போது 3 பலியான நிலையில் மேலும் 2 உயிரிழந்த பரிதாபம். முன்னாள் துணை பிரதமர் அத்வானிக்கு அவரது வீட்டிற்கே சென்று பாரத ரத்னா விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் உடன் சென்று மரியாதை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு.
ஆர்எஸ்எஸ்ஸின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே பாஜகவின் நோக்கம். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அதிரடி. ஒவ்வொரு முறையும் தன்னை அமலாக்கத்துறையினர் பின்தொடரும் போது வாக்குகள் அதிகரிக்கிறது. தனக்கு அளிக்கப்பட்ட சம்மன்கள் குறித்து மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பதாக மகுவா மொய்த்ரா கருத்து. நடப்பு ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஹாட்ரிக் வெற்றி பெறுமா? இன்று நடைபெறும் 13வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரண்ட பக்தர்கள் கூட்டம். கடலில் புனித நீராடியுடன் நீண்ட நேரம் காத்திருந்த சுவாமி தரிசனம். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். உள்ளூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் திரண்டு பிரார்த்தனை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.